வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஓபன் ஆகிருக்கு ஸோ மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டியிலிருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம என்னால் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து அஸ்யூஷுவல் மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் ஸோ மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்ததுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் டீ வந்து இஞ்சி ஏலக்காய் நம்ம தட்டி போட்டு டீ வைப்போம் பார்த்தீங்களா அந்த டீ வந்து வச்சுட்டு டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுட்டு புளி ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சாம்பார் தான் செய்யலான் இருக்கேன் சாம்பார் வந்து அவரக்காய் சாம்பார் இந்த காய் எல்லாமே கட் பண்ணி முடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா ஸோ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கிறப்போ ஆறைகள் ஆகிடுச்சி குழம்பு வைக்க ஆரம்பிக்கும் போது அவரைக்காய் வந்து எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிறது நீங்கள் எப்போவுமே வந்து எடுத்து விடுவீங்க சைடில் இருக்க அந்த நார் ஃபுல்லாக உரிச்சு எடுத்துகிட்டு அவரைக்காய் வந்து நான் ரெண்டாக ஓப்பன் பண்ணிப்பேன் மோஸ்ட்லி வந்து ரெண்டா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த விதை தனியாக அவரைக்காய் தனியாக தான் எடுத்து போடுவேன் நீங்கள் எப்போவுமே சின்ன அவரைக்காய் வாங்கினாலும் சரி பெரிய அவரைக்காய் வாங்கினாலும் சரி அதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய அவரைக்காயில் வந்து உள்ளே வந்து பூச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து தெரியாமல் சமைச்சிட்டோம் அப்படின்னா குழம்புல அங்கங்கே வந்து புழுவெல்லாம் மிதக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ மே மேக்சிமம் நீங்கள் வந்து அவரைக்காய் வாங்குனீங்க அப்படின்னா நல்லா வந்து ஓப்பன் பண்ணி விதை தனியாக அந்த காயோட லேயர் தனியாகவே நீங்கள் போட்டு வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஓப்பன் பண்ணாமல் போட்டுவிட்டு அப்புறம் அதில் புழு இருந்தது அப்படின்னா நமக்கு சாப்பிடவே சிந்தனை இருக்காது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு வெங்காயம் தக்காளி சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக மூணு விசிலில் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து நல்லா வெந்து இருக்கும் அதே நேரம் ரொம்ப குழஞ்சு போகாமல் இருக்கும் எடுத்து நசுக்கணும் அப்படின்னா அந்த பருப்பு வந்து மசிஞ்சு வரணும் அதே நேரம் நம்ம இப்போ மத்து வச்சு கிடையாதுங்க பருப்பு எப்போவுமே வந்து ஏன்னா நம்ம காயில் வந்து இந்த பருப்பை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஒருவேளை நல்லா மத்து வச்சு நம்ம மசிச்சு விட்டோம் அப்படின்னா பருப்பு ரொம்ப மையை வந்து கடைஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ பருப்பு வந்து ரொம்ப மைய கடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழம்பு நமக்கு சாப்பிட்றப்ப அந்த ஒரு சாம்பார் டேஸ்ட்டே வராமல் ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும் நம்ம எல்லாமே ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம் ஆனால் வந்து டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஸோ மூணு விசில் விட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க சும்மா நம்ம குழம்பு குழம்பூற்றரை கரண்டி வச்சு லேசாக மசிச்சு மட்டும் விடுங்க இந்த காய் வேகிற வரைக்கும் மறுபடியும் இது வந்து குக் ஆகும் பருப்பு அப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு நமக்கு வந்துடும் அது மாதிரி காய் நீங்கள் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணுன்னா அந்த காய் வந்து நல்ல அந்த காயோட வாசனை வரணும் நம்ம வதக்கும்போது இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே அந்த காயில் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துருவோம் இல்லையா சேர்த்துட்டு வதக்கும்போது நல்ல அந்த ஃப்ளேவர் நமக்கு வரணும் நம்ம சேர்த்துருக்க காயோடய ஃப்ளேவர் நமக்கு அந்த வாசனை வர்றப்போ தான் நீங்கள் வந்து பருப்பு ஊற்றணும் நல்ல அந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் சேர்த்தாதான் நம்ம என்ன குழம்பு வைக்கிறோம் அப்படின்ற அந்த குழம்போட ஃப்ளேவரே வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சமைக்கும்போது காயெல்லாம் அளவுக்கு வதக்கவே மாட்டாங்க அப்படியே வந்து டைரெக்டாக காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு உடனே பருப்பை வந்து கடைஞ்சி விட்டு ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி செய்யும்போது எல்லா சாம்பாரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வைக்கிறோன்னா அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயோட ஃப்ளேவர் வந்தா வந்தால் தான் ஸோ இன்றைக்கி இந்த சாம்பார் அப்படின்ற ஒரு ஃபீலே நமக்கு வரும் இல்லையா அதுக்காக வந்து நல்லா வதக்கிட்டு அந்த காயோட ஃப்ளேவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்பவும் வைக்கிற மாதிரி இல்லாமல் சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் வைங்க சாம்பார் வந்து நல்ல காய் வேகிற வரைக்குமே புளி தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்போ கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டாவே சரியாக இருக்கும் நான் புளி ஆட் பண்ணதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கல ஆக்சுவலாக இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு காய் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து கொத்தமல்லி மட்டும் நறுக்கி போட்டு இதை நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் சாதமும் வச்சிட்டேன் ஆக்சுவலாக சரியாக ஒரு ஹாஃப் அன் அவர் அரிசி ஓடினதுமே நான் சாதம் வச்சுட்டேன் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு சாம்பார் சாதமும் பீட்ரூட் பொரியலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் குட்டி தம்பி பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பார் சாதம் வேண்டாம் நான் வந்து தயிர் சாதம் கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அவனுக்கு தனியாக வந்து தயிர் சாதமும் தாளித்து கொடுத்துட்டு இது வந்து பெரியவனுக்காக சாம்பார் இப்போ நம்ம சாம்பார் மார்னிங் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா மதியம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து சாம்பார் கண்டிப்பாக கொஞ்சம் மிச்சம் இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நைட்டு வந்து தோசை ஊற்றும் போது தோசைக்கும் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால மார்னிங் சாம்பார் வைக்கிறத நான் கொஞ்சம் விரும்புவேன் அதனால் மார்னிங் வந்து சாம்பார் வச்சாச்சு ஒருவேளை உங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட மார்னிங் நம்ம சீக்கிரமாக எழுந்துட்டோம் அப்படின்னாவே சாம்பார் ரசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே நம்ம எதோ ஒரு வெரைட்டி ரைஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம மூணு வேலையும் கிச்சன்லேயே இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வேளை நம்ம கிச்சனில் இருந்தாலே போதும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே வந்து நம்ம இப்போ அவர்க்காய் சாம்பார் அப்படின்னா அந்த அவருக்காயோட ஃப்ளேவர் நல்லா வரும் அந்த வீடு ஃபுல்லாக மணக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவர்கோடய ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்ய அதுக்கப்புறம் இங்கே சாம்பார் வந்து ரெடி பண்ணி முடித்த உடனே வந்து ரசம் வந்து தாளித்து வச்சுட்டேன் ஏன்னா ஒரு அடுப்பில் வந்து இப்போ சாதம் இருந்தது இன்னொரு அடுப்பில் சாம்பார் இருந்தது அதுக்கப்புறமா வந்து ரசம் வந்து தாளித்து வச்சுட்டு பீட்ரூட் பொரியலுக்கு வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பச்சை கடலை பருப்பு அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா போட விருப்பம் இல்லைனா வர சேர்த்துக்கலாம் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த காய் சரியாக மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்ட மாதிரி அதாவது ரொம்பவும் மூழ்கக்கூடாது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்தவுடனே இதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அது வெந்துட்ருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வரமிளகாய் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்தனால ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்க மாதிரி நிலக்கடலை இது வந்து நான் சேர்த்துருக்கிறது வறுத்த நிலக்கடலை தான் வறுத்த நிலக்கடலை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வந்து லேசாக ரொம்ப வந்து நிறம் மாறிடாமல் மைல்டாக வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வாசனை நல்லா நமக்கு வர ஆரம்பிக்கும் மல்லியெல்லாம் நல்லா வருபட்டு வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வாசனை வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஆர வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்தோன்னா காய் நல்லா வெந்துருச்சு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு காய் வந்து குக்காகிடுச்சு அந்த தண்ணியிலே ரொம்ப வந்து கொச கொசன்னு வேக வச்சிடக்கூடாது அந்த முக்கால் வாசி அளவுக்கு தான் வேகணும் அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் வந்து துருவி இது கூட ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்து வச்சது வந்து ஆறிடுச்சு இப்போது ஒரு பாதி அளவுக்கு போது மிக்ஸி ஜார் வந்து பவுடராக தான் நம்ம அரைக்கணும் ஸோ வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுட்ரு வேண்டாம் ஒரு அளவுக்கு குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் பட் நான் சேர்த்துக்கிட்ட காய் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பீட்ரூட் ரெண்டே ரெண்டு பீட்ரூட் தான் இருந்தது ஸோ அது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது அந்த பவுடருக்கு நம்ம நம்ம அரைச்ச பவுடர் எல்லாமே சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக செஞ்சேன் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் அந்த பவுடர் நான் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா வெந்துருச்சு எல்லாமே எல்லா பொருளும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி இது கூட நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த பீட்ரூட் பொரியல் வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மாதிரி நம்ம சாம்பாருக்கும் இதை வந்து நம்ம பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு லஞ்சுக்கு லஞ்சும் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு நமக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆயிடும் ஸோ ஒரே வேலையாக மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நான் சமைச்சி முடிச்சிட்டேன் இன்றைக்கி ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி ஓரம் கட்டி வச்சதுக்கப்புறமா டைம் பார்த்திங்கன்னா ஏழைகால ஆகிடுச்சு ஏழைகளுக்கு தான் வந்து பசங்க எழுந்தானுங்க ஸோ பசங்க எழுந்ததுக்கப்புறமா தான் அவன் வந்து எனக்கு தயிர் சாதம் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே பெரியவனுக்கு வந்து இதை கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவனுக்கு சின்னவனுக்கு தயிர் சாதம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் கலரி கொடுத்துட்டேன் தயிர் சாதத்துக்கு பீட்ரூட் பொரியலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுகுறுன்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சுருக்குனு தான் இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் வர மிளகா சேர்த்துருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் கிளப்பி அனுப்பியாச்சு தண்ணி பார்த்திங்கன்னா சுடுதண்ணி ரெகுலராக போய் சுடுதனி காய வச்சு அதை வந்து ஆற வச்சு கொடுத்து அனுப்பிச்சிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வளாக் முடிஞ்சிருச்சு இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்